ராணி ராஜகுமாரியோட அன்பான வணக்கம். இந்த படத்தோட இயக்குனர் டைரக்டர் பழனி சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நீங்க ரொம்ப லக்கி சார், ரொம்ப ரொம்ப லக்கி. நீங்க இவ்வளோ வருஷமா வெயிட் பண்ணிட்டு, 17 வருஷம் 20 வருஷம் என்னென்னமோ சொல்கிறாங்க, அவ்வளோ வருஷம் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நிஜமாகவே ஒரு பெரிய அவார்டு கிடச்சிருக்குது. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போது ஒரு படம் நம்ம எடுக்கிறோம், அது பெரிய ஹிட் ஆனது அப்புறம் தான் பல முறையில் லாங்குவேஜஸில் வந்து டப் ஆகி இல்லை ரீமேக் ஆகி போகுது. ஆனால் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழில் லான்ச் ஆக போகுது, ஹிந்தியில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ யூ ஆர் வெரி வெரி லக்கி. இந்த மாதிரி ஒரு லக்கு எல்லாருக்கும் அமையாது சார். ஒரு டைரக்டருக்கு கண்டிப்பா அமையாது. ஒரு படம் ஹிட் ஆனது அப்புறம் தான், ஒரு தமிழ் படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது அப்புறம் தான் அதுக்கு ரீமேக் லைட்ஸ் போகும், இதனை டப் பண்றதுக்கே ஒரு தயாரிப்பாளர் யோசிப்பாரு. பட் உங்களுக்கு நிஜமாவே சொல்ற, அவ்வளோ ஒரு கிரேட்டான ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. அண்ட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஒரு படமோட மேக்கிங்லயே வந்து நீங்க அதை வந்து ஒரு ஹிந்தியில கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு தமிழ்ல டப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆக அந்த ப்ராஜெக்ட் மேல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, அது உங்க பேச்சிலே தெரிஞ்சது. என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ், என்ன ஒரு எந்த டென்ஷனும் இல்லை உங்க ஃபேஸ்ல, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸும் ஒரு பாசிட்டிவ்னஸும் தெரிஞ்சது. ஐ ஹோப் இட் இஸ் ட்ரூ, ஐ ஹோப் இட் இஸ் ரியலி ஃப்ரம் இன்சைட் இட்ஸ் கம்மிங் அவுட். எஸ் அது மட்டும் இல்லை, உங்க பையனை நீங்க லான்ச் பண்றீங்க. ஸோ தட் இஸ் கிவிங் யூ மோர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் மோர் ஹாப்பினஸ். ஏன்னா அது ஒரு தமிழ்ல புது லாங்குவேஜ்ல வர போறான், ஹிந்திலையும் போறான். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எல்லா லாங்குவேஜஸ்க்கும் சூட் ஆகுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸ்னால தான் நீங்க அதை பண்றீங்க. அதான் அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த ப்ரொஜெக்ட் மேல. அது ஹிந்திலையும் எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பா தமிழ்லையும் எல்லாருக்கும் பிடிக்கும், தெலுங்குலையும் பிடிக்கும் அப்படி சொல்லி அந்த அந்த ப்ரொடியூசரோட நம்பிக்கை பாத்தீங்களா, அது ஒரு அந்த அந்த நம்பிக்கைக்கு தான் நான் பாராட்டுறேன். சோ யூ வெரி லக்கி பழனி சார், என்னோட ஃபேவரட் டைரக்டர். அண்ட் நிஜமாவே சொல்றேன், நான் ஒரு எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஆனா எல்லாரும் கூட நம்ம நடிக்க முடியாது, என்ன ஒர்க் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கீங்களே. பட் கண்டிப்பா ஒரு சின்ன ரோல் அப்படி நடந்து போற மாதிரி இருந்தாலும் ராஜமௌலி சாரோட படத்தில் நம்ம நடிக்கணுமே. அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம் மட்டும் இல்ல, எதை இருந்தாலும் அழகா எடுக்கிற ஒரு கூடிய ஒரு டைரக்டர். ஒரு ஒவ்வொரு ஷாட் ரசிச்சு ரசிச்சு அழகா எடுக்கிறது, விஷுவலைஸ் பண்றது, அதை எப்படி அந்த இயக்குனரால அப்படியெல்லாம் யோசிக்க முடியும்னு நமக்கு அந்த படம் பார்த்தது அப்புறம் அதை பத்தி பல நாடுகள் நம்ம உட்காந்து யோசிப்போம். அந்த மாதிரி ஒரு இயக்குனர்ல இருந்து நீங்க வந்திருக்கிறதுனால அந்த இயக்குனரோட பேர் நீங்க கண்டிப்பா காப்பாத்துவீங்க. அண்ட் அவரோட ஏதோ ஒரு விஷயம், நீங்க எவ்வளவோ விஷயம் இருந்து நீங்க அது இந்த படத்தில் நம்ம இதை பார்க்க போறோம். யூனோ ராஜமௌலி சார், பாகுபலியோட சம்திங் ரிசெம்பிளன்ஸ் ஆர் சம்திங் டு டூ வித் அவ்வளோ பெரிய ஒரு குருவிலிருந்து வந்ததுனால அந்த அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுனால. யூ வெரி லக்கி, நான் என்ன சொல்றது, இவ்வளோ வருஷத்தோட உழைப்பு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும் பண்ணி சார். ஒரு டைரக்டரா நீங்க நிறைய இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணி, ப்ரொடியூசர் சார் நீங்க இந்த படம் பெரிய உங்களுக்கு ஹிட் ஆகி, உங்க பையன் ரொம்ப கியூட்டா இருக்காரு நாகா அன்வேஷ், வெரி கியூட், வெரி டேலண்டட், யூ டான்ஸ் சோ நைஸ்லி இந்த ட்ரெய்லர் ஷார்ட் அண்ட் expressions, everything very nice, very charming personality. So I wish you all the best, all the luck, do lots of films and give love to cinema. The more you love cinema, the more it will give you. Be punctual, be dedicated and just do it. And the mari and Hiba Patel, you are also very cute in the film. Nijama or angel polave irkinga a Bombay se ho, so aap bilkul bahut beautiful ho. Main bhi Bombay se hu. ஜப் மே யா ஆயி தி முச்சி ஹிந்தி தமிழ் நீ மாலும் மலையாளம் நீ மாலும் அண்ட் தெலுங்கு நீ மாலும். ஸோ ஐ டென்னோ, எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியல நான் வரும்போது, ஆனால் தமிழ்நாடு வந்து வாழ வைக்கும் பூமி, எங்களை வர வைக்கிற பூமி, என்னை வந்து எல்லாமே கொடுத்த ஒரு பூமினா தமிழ்நாடு தான். பேரு புகழ் பணம் அந்தஸ்த கணவன் எல்லாமே, அவ்வளோ அவ்வளோ அழகான ஒரு ஊரில் நான் வந்திருக்கேன்னா எனக்கு பாம்பே சுத்தமாக, எனக்கு மும்பை சுத்தமாக ஞாபகமே இல்லை.
அங்கங்க வந்தாலும் எல்லாமே கொடுத்தது தமிழ்நாடு தான், சவுத் இந்தியா பிலிம் இண்டஸ்ட்ரி தான். அது என்னன்னு தெரியல, தெலுங்கு தமிழ் மலையாளம் ஏன் நம்ம பிரிச்சு பேசுறோம், எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி தான், ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரி தான். என்ன பொறுத்த வரைக்கும் அது தமிழ் இருந்தாலும் என்ன, தெலுங்கு கன்னடம் இல்ல மலையாளம் இருந்தாலும் என்ன, ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா ஒரு கலைஞரா இருக்கிறதுனால எனக்கு வந்து லாங்குவேஜ் எந்த விதமான பேரியர் கிடையாது. எல்லாமே சென்னையில தான் இருந்தது ஒரு காலத்துல, அது தமிழ் தெலுங்கு இண்டஸ்ட்ரி எல்லாரும் இங்க ஏவிஎம்ல ஜெமினில இங்கதான் ஷூட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாட்டுல பிரிச்சு பிரிச்சு போயிட்டாங்க. சோ நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், ஒரே இண்டஸ்ட்ரி தான், எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் மதிக்கிறோம். சினிமா ஒரே ஒரு விஷயம்தான் பாக்குது, அந்த கதை, அந்த பியூட்டி, எல்லாரும் மனசு தொடணும், அந்த விஷயம்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு வியூவர் அதுதான் எதிர்பார்க்குது, மனசு தொடர ஒரு காட்சி பார்க்கணும்ங்கிறது. அது தமிழ்ல இருந்தா என்ன, இங்கிலீஷ்ல இருந்தால, பிரெஞ்சுல இருந்தா என்ன, எந்த மொழியிலே நமக்கு வந்து ஒரு சீன் பார்த்தாலும் நமக்கு கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணியோ ஒரு மனசுக்கு டச் ஆயிடுச்சுன்னா அது அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படமோ ஒரு பியூட்டிஃபுல்லான சீன் அமைய போகுது. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு நேரத்துல ஐ வுட் லைக் டு விஷ் த ஹோல் டீம், ஸ்பெஷலி அந்த இன்னைக்கு சாரி விழாவோட நாயகன் மியூசிக் டைரக்டர் பீம்ஸ், வாழ்த்துக்கள் சார், சாலா பாகுந்தி மியூசிக், చాలా ఫాస్ట్ గా ఉంది, చాలా పెప్పిగా ఉంది. అండ్ స్పెషలీ ఆన్ దట్ ఫస్ట్ సాంగ్ దట్ కుత్ కుత్ దట్ ఫాస్ట్ అమరావతి దట్ సాంగ్ చాలా హిట్ గా హిట్ అవ్వాలి. సో విషింగ్ యూ ఆల్ ది బెస్ట్. నరే పడంగల్ తమిళ్లో నీంగ పన్నను என்னோட அன்பான வணக்கம் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் குருநாதன் சார் பிளஸ் பண்ண வந்திருக்காரு நம்ம தங்கன் சார் பிளஸ் பண்ண வந்திருக்காரு. ஸோ ஹோல் மேடையில பிரபாகர் சார், தென்காசி பட்டினம் படத்துல வந்து அவர் தான் ஸ்கிரிப்ட் அண்ட் டைலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஹீஸ் ஆல்சோ டூயிங் இந்த படத்துல அவரும் ஒரு முக்கியமான ஸ்கிரிப்டிங் பண்ணியிருக்காரு. அண்ட் கண்டிப்பா இவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் சேரும் போது இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட். ஐ விஷ் தெம் ஆல் தி வெரி பெஸ்ட். அந்தருக்கு நான் வந்தனம். இலாகே ஈ டயலாக் தோ నాకు తెలుగు అలగు తెలుగు ఇంట్రొడక్షన్ అయింది. బ్రహ్మశ్రీ కె విశ్వనాథ్ గారు సంగరాభరణం టైటిల్లో రాసి మాట్లాడిన వేడు. అంత పెద్ద గురుగారికి ఒక నమస్కారం పెట్టి ఇక్కడ మాట్లాడుతున్నాను. బిన్నై తాండి వంద ఏంజల్ టైటిల్ ఉడనే எந்த தடையும் இல்லாமல் செய்து கொடுத்த 916 தங்கத்திற்கு மிகுந்த நன்றியும் வணக்கமும். ஹால்மார்க் 916, நான் எப்பவுமே உண்மைதான் பேசுவேன், எனக்கு பொய் பேச தெரியாது, எனக்கு தெரியாத பல லட்சம் விஷயங்கள்லாம் பொய்யும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாமல் உண்மை மட்டும்தான் பேசுவீங்கிற ஒரே நம்பிக்கையில் தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தேவயானி மேடம், அதனால் பொய் பேசுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடையாது. இல்லை மேக்சிமம் உண்மை தான் பேசுவார் இவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும், அதுதான் நான் சொல்ல வந்த உண்மை, வேற வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா, 2000 பழனி என்கிட்ட வந்தார், சார் சரத்குமார் சாருக்கு ஒரு கதை சொல்லணும், அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாரு. சரி, நான் சார்கிட்ட பேசி கதை சொல்ல அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்தேன். இப்போ 2017, 17 வருஷம் ஒரு மனுஷன் ஒரே விஷயத்தில்
ஒரே துறையில இடம் பெயராம நடை பெயராம எங்கேயும் தடுமாறாம அதே பாதையில ஒரு தவம் மாதிரி அந்த சினிமாவையே பற்றி நின்றிருக்கிறார். எங்கும் அவரு மாறல, தமிழ்ல இருந்து தெலுங்குக்கு போனாரு, வேற சினிமாலதான் இருந்தார், மறுபடியும் கதை சொல்ற முயற்சியிலேயே இருந்தார். பாருங்க, அந்த 17 வருட தவம் அவருக்கு அப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்தே ஆகணும், அதுதான் வரம். இதுவே நான் உத்தரவு சாசனம், இது என் உத்தரவு சாசனம்ங்கிறத ஒரு 100,000 மேல அவர் வாயிலிருந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் மேடத்துக்கு, சத்யராஜ் சாருக்கு, நாசர் சாருக்கு எல்லாருக்கும் தெலுங்கு தமிழ் ரெண்டு லாங்குவேஜையும் கரெக்டான உச்சரிப்போட சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலை அவர் பண்ணிட்டு இருந்தாரு. 2-3 வருஷமா அதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. வெறும் உச்சரிப்பு மட்டுமில்ல, அங்க நடிச்சு வேற சொல்லணும். அது ராஜமௌலி சாருடைய ஷூட்டிங்ல முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் நடிக்கணும், அந்தந்த ரோலை அப்படியே கரெக்டா அதை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அந்த சீன் கரெக்டா வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுல இருந்து பெட்டர் பண்ணி தான் அப்புறம் ஆர்டிஸ்ட் அந்த சீன்ஸை கொடுப்பாங்க. அதுல பழனிக்கு டூயல் ரோல் வேற. ரம்யா கிருஷ்ணன் மேடத்துக்கும் அவர் தான் நடிச்சாகணும், கட்டப்பாக்கும் அவர் தான் நடிச்சாகணும். ஒரே ஒரு உத்தரவு சாசனம் சொன்னா போதும். அந்த மாதிரி மிக கடுமையான உழைப்பாளி, அயராத உழைப்பாளி. அந்த உழைப்பு அவருக்கு பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட பெற்றுத்தந்தே ஆகணும். ஏன்னா 17 வருடம், எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றாங்க 20 வருஷம்னு, தவம் அதற்கு கிடைக்கின்ற வரம் தவத்தை விட பெரிதாக இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் உண்மை, அந்த நிஜத்தை தான் நான் சொன்னேன், நான் நிஜம்தான் சொல்றேன்னு. உண்மையிலேயே நக்குல உன்னிடத்தில் சாரி காதலில் விழுந்தேன் படத்தில் பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு பார்த்த உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு நாகா அன்வேஸ். நகுளுடைய அந்த டான்ஸ் அது இது எல்லாமே எனக்கு அப்படியே இருக்குது. நகலை ஃபாலோ பண்ணி எத்தனையோ பெண்கள் சாரி லேடிஸ் ஃபேன் கவுத்தாங்க, அப்படி உங்களையும் கவுக்கட்டும். ஹேமா பட்டேல் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்களா, 6-7 படங்கள் எல்லாமே ஹிட்டாக, அவங்களுக்கும் தமிழ் சினிமாவில் இது மிகச்சிறந்த நல்ல படமாக அமைஞ்சு தமிழிலும் அவங்க நிறைய இது பண்ணட்டும். பிரபாகர் சார், ஆமாம், நம்முடைய எனக்கும் சீனியர், பெரும்புள்ளியில் அசோசியேட் புதிய டென்னெல்லாம் பண்ணவர், அவருக்கும் பெரியவர் குணநாதன் சார் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும். இந்த படத்துக்கு வந்து வாழ்த்து, என்னுடைய பழனியை எல்லாரும் ப்ளஸ் பண்ணதை கேட்டு எனக்கு மிகுந்த சந்தோஷம். மிகப்பெரிய வெற்றியை பழனிக்கு இறைவனும் மற்றும் உள்ள அனைவரும் வழங்க வேண்டும் என்று வேண்டி வணங்குகிறேன். கிருஷ்ணா ரெட்டி சாருக்கு மிகுந்த நன்றி. நன்றி சார். அடுத்ததாக